வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இடியாப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இந்த கப்பில் 3 கப்பு அளவு மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி லைட்டாக சூடு பண்ணி எடுத்திருக்கேன். பச்சை தண்ணி ஊற்றாதீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும், ஒரே முட்டமாக ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்கள், மாவு நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கிட்டோம். நல்லா ஹார்டாகவும் இருக்கக்கூடாது, கொளக்குளன்னு போகக்கூடாது. மீடியமாக இருந்தால் தான் நம்மளால் புளிய முடியும். இப்போ நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இட்லி பாத்திர தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இப்போது மாவு எடுத்து போட்டாச்சு, புளிஞ்சுக்கலாம். நமக்கு புளிய கஷ்டமாக இருக்காது, சாஃப்டாகவே வரும் பாருங்கள். அவ்வளோதான், கஷ்டப்பட்டு புளிய வேண்டியதில்லை. நம்ம மாவு பிணையிறதுல தான் இருக்கு. பாருங்கள், நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா புளிஞ்சு எடுத்தாச்சு. இனி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ வெந்திருக்குங்க, பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. பாருங்கள், தட்டுக்கு மாற்றிட்டேன். நல்லா சாஃப்டாக அந்த மூடியில் எதுவுமே ஒட்டாமல் வரும். இது கூட நீங்கள் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை தேங்காய் பால், கடலை குழம்பு, எதுனாலும் காம்பினேஷன் நல்லா இருக்குங்க. சாப்பிட்டு பாருங்கள். இதுவும் இட்லி மாதிரி தாங்க. ஆவியில் வேக வச்ச ஃபுட்டெல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.